நடிகை நிஷானூர் தென்னிந்திய சினிமா நடிகையான நிஷானூர் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் உள்ளிட்ட மொழி படங்களை நடித்திருக்கிறார். 1980 மங்கள நாயகி படத்தில் நடித்து தமிழில் அறிமுகமான இவர் தொடர்ந்து உயிருக்கு முழுக்கால் இளமை கோலம் எனக்காக காத்திரு டிக் 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 இனிமை இதோ இதோ ஸ்ரீ ராகவேந்திரா கல்யாணாகதிகள் போன்ற பல படங்களில் நடித்திருக்கிறார். கல்யாணாகதிகள் மற்றும் ஐயர் தி கிரேட் போன்ற படங்களில் நடித்ததற்காக நிஷானூர் பிரபலமாக அறியப்பட்டார். 1980 முதல் 1986 வரை இவர் தனது தொழில் வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார். மேலும் கே பாலச்சந்தர், விசு, சந்திரசேகர் போன்ற இயக்குநருடன் பணியாற்றினார். இதனிடையே தன்னுடன் நடித்த நடிகர்கள் மற்றும் இயக்குநர்களிடம் தகாத உறவில் இருந்து எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு உடல் உருகி எலும்பு தோறுமாக அடையாளம் தெரியாமல் ஆகிவிட்டார். எய்ட்ஸ் பாதித்து தனியாக இறந்து கிடந்த பிரபல நடிகை அவர் எலும்பு கூடு நிலையில் பரிதாபமாக படுத்து கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அவரது உடலில் புழுக்கள் மற்றும் எறும்பு ஓடிக்கொண்டிருந்தது. முஸ்லிம் முன்னேற்ற கழக ஆட்கள் அவரை மீட்டு தாம்பரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்தனர். எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டிருந்த அவர் 2007 சிகிச்சை பலனின்றி பலியானார். நன்றி.